ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிசி ஹண்ட்ரட். நம்ம வந்து 6th டென்த்து வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா அறிவியல் படத்துக்கான புக் பேக்கை வந்து பார்த்துட்டு வரோம். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா, இது பார்ட் 23rd வீடியோ. இதில் வந்து 9th லெசன் நம்பர் 8, 9, 10, 11, ஒளி, அண்டம், நம்மை சுற்றியுள்ள பொருட்கள், அணு அமைப்பு, இந்த 4 லெசனுக்கான ஃபுல்லாக அனலைசிஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா லெசன் நம்பர் 8, ஒளி அப்படின்ற லெசனை. இதில் வந்து மொத்த கொஸ்டின் பார்ப்போம். இசை கச்சேரிகளில் ஜால்ரா என்னும் இசைக்கருவியை இசைக்கும் பொழுது எது வந்து அதிர்வடையும் அப்படின்னா உலோகத் தகடு தான் வந்து அதிர்வடையும். காற்றில் எப்பொழுது ஒளி பயணிக்கும், துகள்களும் அதிர்வுகளும் ஒரு இடத்திலிருந்து வேறொரு இடத்துக்கு வந்து நகரும் பொழுது வந்து காற்றில் ஒளி வந்து பரவும். ஒரு இசைக்கருவி உண்டாகும் தொடர் குறிப்புகளை சாதாரண செவித்திறன் கொண்ட ஒருவரால் உணர முடியவில்லை எனில் இக்குறிப்புகள் கீழ்காணவற்றில் எந்த, அதாவது எதன் உள்ளே புகுந்து செல்ல முடியும் அப்படின்னா வெற்றிடத்தின் வழியே புகுந்து செல்ல முடியும். செவியுணர் ஒளியினால் ஏற்படும் அதிர்வுகளின் பெரும வேகம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எவற்றின் பயணிக்கும் பொழுது ஏற்படும் அப்படின்னா கண்ணாடியில் வந்து பயணிக்கிறப்ப வந்து ஏற்படும். அடுத்து டேஷில் ஒளி வேகமாக பயணிக்கும் அப்படின்னா திடப்பொருட்கள் சாலிடில் வந்து வேகமாக வந்து பரவும். ஒளி என்பது டேஷ் அலை அப்படின்னா ஒளி அப்படின்றது வந்து ஒரு நட்டலை, எனவே ஒளி ஊடுருவ ஒரு ஊடகம் தேவை. ஒரு வினாடியில் உருவாகும் அதிர்வுகளின் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா அதிர்வன் எனப்படும். திடப்பொருளில் ஒளியில் திசைவேகமானது திரவத்தில் உள்ள திசைவேகத்தை விட அதிகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, சரியா? ஓகே, அடுத்து வந்து அதிர்வுறும் பொருட்கள் ஒளியை உண்டாக்கும், ஒளி செறிவானது வீச்சின் இருமடங்கிற்கு நேர்த்தகை உள்ளது. ரொம்ப முக்கியமானது, ஒளியுடைய செறிவு பார்த்திங்கன்னா வீச்சுடைய இருமடங்கிற்கு நேர்த்தகவில் உள்ளது அப்படின்றாங்க. உடலில் ஏற்படும் ஒளிகளை உணர பயன்படுத்தப்படும் மருத்துவ கருவி பார்த்திங்கன்னா இதய துடிப்பளவி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒளியை நீட்டிக்கும் தொடர் எதிரொலித்ததற்கு டேஷ் என்று பெயர் அப்படின்னா எதிர் முழக்கம் என்று பெயர். ஒரு பொருத்தத்தை கொடுத்துருக்காங்க, அதாவது இசைக்கலவை பார்த்திங்கன்னா ஒளியின் உற்பத்தி, ஒளி வந்து நட்டலைகள், அழுத்தங்கள் பார்த்தா அப்படின்னா காற்றில் அடர்த்தி அதிகமாக உள்ள புள்ளி, வீச்சு வந்து சமநிலையிலிருந்து ஏற்படும் பெரும இடப்பெயர்ச்சி, மீயொலி வந்து 20,000 விட அதிகமான, அதாவது அந்த 20,000 ஹெட்ஸை விட அதிகமாக அதிர்வன் கொண்ட ஒரு ஒளி தான் வந்து மீயொலி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, அதோட லெசன் நம்பர் 8 முடிஞ்சிச்சு. லெசன் நம்பர் 9 பார்ப்போம். இது வந்து அண்டம் அப்படின்ற ஒரு லெசன். ஓகே, இது வந்து ஃபஸ்ட்டு சூரிய மைய கொள்கையை முன்மொழிந்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நிக்கோலஸ் கோப்பர்நிக்கஸ். இவர் தான் வந்து சூரிய மைய கொள்கையை வந்து முன்மொழிவார். இவற்றுள் எது வெளிப்புற சூரிய மண்டலத்தில் உள்ள கோல் அல்ல அப்படின்னா புதன் வந்து உள்ளே இருக்குது, சரியா? அடுத்து செரஸ் என்பது ஒரு சிறு கோல், செரஸ் அப்படின்னா ஒரு சிறு கோல். ஏ என்ற கோல் சூரியனை சுற்றி வர எடுத்துக்கொள்ளும் சுழற்சி நேரம் பி என்ற கோலை விட 8 மடங்கு அதிகம் எனில் ஏவின் தூரம் கோல் பியின் தூரத்தை விட எத்தனை மடங்கு அதிகம் அப்படின்னா 2 மடங்கு அதிகம். ஓகே, அடுத்து 13.7 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு பெரு வெடிப்பு ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சூரியனின் திசைவேகம் பார்த்திங்க அப்படின்னா 250 கிலோமீட்டர் பர் வினாடி, அது வந்து சூரியனுடைய திசைவேகம். பெர் செகண்டுக்கு 250 கிலோமீட்டர் அப்படின்றாங்க. ஓகேவா? ஸோ முனைகளில் சூரியனின் சுழற்சி வேகம் 36 நாளுக்கு ஒரு முறை சுழலும் வேகம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது 36 டேஸுக்கு ஒரு முறை சுழலும் வேகம் தான் வந்து முனைகளில் வந்து சூரியனுடைய சுழற்சி வேகம். ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய முதல் செயற்கைக்கோள் பார்த்திங்கன்னா ஆரியப்பட்டா. ஸோ கண்டிப்பாக இது வந்து எல்லாருக்குமே தெரியும். அடுத்து கெப்ளரின் 3rd விதியை வந்து ஒத்திசைவுகளின் விதி என்றும் அழைப்பார். ஸோ ரொம்ப முக்கியமானது. நம் சூரிய குடும்பத்தில் உள்ள கோள்களின் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 8, மொத்தம் வந்து 8 இருக்குது. ஓகே, சரியாக தவறாக இருக்குது, நான் ரீசன் சொல்கிறேன், எழுதிக்கோங்க அப்படியே. ஃபஸ்ட்டு வந்து பன்னாட்டு விண்வெளி மையம் என்பது சர்வதேச ஒத்துழைப்பின் ஒரு ஆதாரமாகும் அப்படின்றது ரைட்டான ஆன்சரு. ஹெலிஸ் வால்மீன் 67 மணி நேரங்களுக்கு ஒரு முறை தோன்றும். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஹெலிஸ் வால்மீன் வந்து 76 ஆண்டுகளுக்கு பின்னர் தோன்றும். ஓகே, 76 இயர்ஸுக்கு ஒன்ஸ் தான் வந்து இந்த ஹெலிஸ் அப்படின்ற ஒரு வால்மீன் வந்து தோன்றும். பூமிக்கு அருகே உள்ள கோள்களுக்கு சுழலும் திசைவேகம் அதிகமாக இருக்கும். இங்கே வந்து குறைவாக இருக்கும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, தப்பு. பூமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோள்களுக்கு சுழலும் திசைவேகம் வந்து அதிகம். புதன் கோள் சிவப்பு கோள், கண்டிப்பாக தப்பு, செவ்வாய் தான் வந்து சிவப்பு. ஓகேவா? சேசி அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம், செவ்வாய் தான் சிவப்பு கோள். ஓகே, அடுத்து
பத்தாவது லெசன் பார்க்க போகிறோம். நம்மை சுற்றியுள்ள பொருட்கள். இதில் பார்த்தீங்கன்னா மிக அதிக வேகத்தில் சுழல செய்து கனமான பொருட்களிலிருந்து லேசான பொருட்களை பிரித்தெடுக்கும் முறை பார்த்தீங்கன்னா மைய விளக்கம். ஸோ அதுதான் வந்து அப்படி பிரித்து கொடுத்துரும். பின்வரும் நம்மற்றொரு டேஸ் ஒரு கலவை அப்படின்னா சாறு, சாறுக்குள்ளே வந்து எல்லாமே இருக்கும். அதனால் அது வந்து ஒரு கலவை. ஒரு தொழில் மையினை நாம் நீரில் கலக்கும் பொழுது நமக்கு கிடைப்பது வந்து ஒருபடித்தான கலவை அப்படின்னு சொல்கிறாங்க. கரைப்பானை கொண்டு சாறு இறக்குதல் முறையில் டேஸ் அவசியம் அப்படின்னா பிரிபுணல் அப்படின்றது வந்து அவசியம். ஓகே, டேஸ் மாதிரி முழுவதும் ஒரே பண்புகளை கொண்டுள்ளது அப்படின்னா தூய பொருள் மாதிரி முழுவதும் ஒரே பண்புகளை கொண்டுள்ளது. ஓகே, ஒருபடித்தான கலவையில் இயல்பு பொருட்களுக்கு வேறுபடுத்தக்கூடிய எல்லைக்கோடு இல்லை அப்படின்றாங்க. ஸோ ஒருபடித்தான கலவையில் வந்து வேறுபடுத்துறதுக்கு எதுவுமே இருக்காது. அதான் சொல்கிறாங்க, பதங்கமாகும் பொருளுக்கு எடுத்துக்காட்டு உலர் பனிக்கட்டி, அடுத்து உறைந்த கார்பன் டை ஆக்சைடு, கற்பூரம், இதெல்லாம் வந்து எடுத்துக்காட்டு. நீரிலிருந்து ஆல்கஹால் பின்ன காய்ச்சி வடிதல் மூலம் பிரித்தெடுக்கப்படுகிறது. ஸோ வாட்டர்லேருந்தே வந்து ஆல்கஹால் வந்து பின்ன காய்ச்சி வடிதல் மூலம் வந்து பிரிக்கிறாங்க. அடுத்து பெட்ரோலிய சுத்திகரிப்பில் பயன்படுத்தப்படும் பிரித்தெடுத்தல் முறை பின்ன காய்ச்சி வடித்தல் அப்படின்றாங்க, பெட்ரோலிய சுத்திகரிப்பில். ஓகேவா, அடுத்து வண்ணப்பிரிகை முறை வெவ்வேறு கரிதிறன் தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது. அடுத்து பார்த்திங்கன்னா சரியா தவறா, ஸோ அதுவும் சொல்கிறேன். எண்ணெய் மற்றும் தண்ணீர் இரண்டும் ஒன்றில் ஒன்று கலவாதது அப்படின்றது, ரெண்டுமே கலக்காது அப்படின்றது ரைட்டு. அடுத்து வேதிமுறையில் ஒரு சேர்மத்தை தனிமங்களாக பிரிக்க முடியாது அப்படின்றாங்க. ஸோ வேதிமுறையில் கண்டிப்பாக ஒரு சேர்மத்தை வந்து தனிமங்களாக பிரிக்க முடியும் அப்படின்றது கரெக்டான ஆன்சர், முடியும். சரியா, திரவ கூழ்மங்கள் களிம்பு எனப்படும். ஆக்சுவலி திண்ம திரவ கொஞ்சம் கட்டியாக இருக்கும்ல, ஸோ திண்ம திரவ கூழ்மங்கள் தான் வந்து களிம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. மோர் பார்த்திங்கன்னா ஒரு பலபடித்தான கலவைக்கு எடுத்துக்காட்டாகும். ரைட்டு, ஆஸ்பிரின் தனது நிறையில் 60% கார்பன், 4.5% ஹைட்ரஜன் மற்றும் 35.5% ஆக்சிஜனை கொண்டுள்ளது. ஆஸ்பிரின் ஒரு கலவை. அதாவது பார்த்தீங்கன்னா ஆஸ்பிரின் அப்படின்றது எல்லாமே அதில் கொடுத்த காம்பினேஷன் எல்லாமே கரெக்டு தான். ஆக்சுவலி அதில் கார்பன் வந்து 60% இருக்கும், 4.5% வந்து ஹைட்ரஜன் தான் இருக்கும், 35.5% வந்து ஆக்சிஜன் இருக்கும். இதெல்லாம் சேர்த்து தான் வந்து 100% அப்படின்னு, 100 வருமா, ஆல்மோஸ்ட் 60, 35, ஒரு 96 சம்திங் வரும். ஆமாம், வந்துடும், 100 வந்துடும். ஓகே, 100 வந்து இதுதான் கார்பனு ஹைட்ரஜனு ஆக்சிஜனு மூணுமே வந்து கொடுத்துட்டாங்க, மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஆனால் அது கலவைன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி அது வந்து ஒரு கலவை கிடையாது, அது பார்த்திங்கன்னா ஒரு சேர்மம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம சொல்லணும். சரியா, ஸோ இது முக்கியமானது சேர்மம் அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. அடுத்து தனிமம் பார்த்திங்கன்னா தூய்மையான பொருள், அதான் வந்து தனிமம். அடுத்து வந்து சேர்மம் பார்த்திங்க அப்படின்னா அணுக்களால் உருவானது. ஓகேவா, அணுக்களால் வந்து உருவானது சேர்மம். ஸோ மேலே கொண்டது சேர்மம் அப்படின்றது அணுக்களால் உருவாகியிருக்கு. அடுத்து கூழ்மம் பார்த்திங்க அப்படின்னா மூலக்கூறுகளால் உருவானது. தொங்கல் வந்து அசையாமல் வைக்கும் பொழுது கீழே படுகிறது. அடுத்து கலவை பார்த்திங்கன்னா தூய்மையற்ற பொருள். ஓகே, அவ்வளோதான், இதோட இந்த லெசன் முடியுது. நெக்ஸ்ட் லெசன் பாருங்கள், அணு அமைப்பு. இதில் மொதல் கொஸ்டின் வந்து தவறான ஒன்றை கண்டுபிடி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து ரைட்டான ஆன்சர். அடுத்து நியூட்ரான் எண்ணிக்கையின் மாற்றம் அந்த அணுவை இவ்வாறு மாற்றுகிறது அப்படின்னா ஒரு ஐசோடோப்பு அப்படின்றாங்க. ஓகேவா, ஸோ ஒரு ஐசோடோப்பாக வந்து மாற்றுது. அடுத்து நியூக்ளியான் குறிப்பது. நியூக்ளியான் வந்து எதை குறிக்கும் அப்படின்னா ப்ரோட்டான் நியூட்ரான் அது ரெண்டு இருக்கிறது தான் வந்து நியூக்ளியான் அப்படின்றாங்க. அடுத்து BR 3580 கொடுத்துட்டு அதில் உள்ள ப்ரோட்டான் மற்றும் நியூட்ரான் மற்றும் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை பார்க்குறப்ப 35, 45, 35 அப்படின்றது ரைட்டான ஆன்சர். அடுத்து பொட்டாசியத்தின் எலக்ட்ரான் அமைப்பு பார்த்திங்கன்னா 2, 8, 8, 1 அப்படின்றது பொட்டாசியத்தின் எலக்ட்ரான் அமைப்பு. ஓகே, அடுத்து வந்து சரியாக தவிர ஒரு 5 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, அதை வந்து பார்க்கலாம். அணுவில் உள்ள எலக்ட்ரான்கள் உட்கருவினை நிலையான சுற்றுப்பாதையில் சுற்றுகின்றன அப்படின்றது ரைட்டான ஆன்சர். ஒரு அணுவில் வந்து ஒரு எலக்ட்ரான்கள் வந்து உட்கருவுனை நிலையான சுற்றுப்பாதையில் தான் சுற்றும். ஒரு தனிமத்தின் ஐசோடோப்பு வெவ்வேறு அணு எண்ணெய் கொண்டது. அது பார்த்திங்கன்னா ஐசோடோப்பு அப்படின்றது ஒரே அணு எண்ணெய் கொண்டது தான் ரைட்டு. ஸோ தப்பு இது. அடுத்து எலக்ட்ரான்கள் மிகச்சிறிய அளவு நிறை மற்றும் மின்சுமை கொண்டது ரைட்டு. அடுத்து ஆர்பிட்டின் அளவு சிறிதாக இருந்தால் அதோடைய ஆற்றல் கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும், இதுவும் ரைட்டு. எல் மட்டத்தில் உள்ள அதிகபட்ச எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா 10 அப்படின்றது வந்து தப்பான ஒன்று. அது வந்து என்னென்னா -8 அப்படின்றது வந்து ரைட்டு. எல் மட்டத்தில் வந்து அதிகபட்ச எலக்ட்ரான் வந்து -8 தான் இருக்கும். ஓகே, அவ்வளோதான். அடுத்து கோடிட்டலாக இருக்குது. கால்சியம் மற்றும் ஆர்கான் இணை ஐசோபார்களுக்கு எடுத்துக்காட்டு. ஓகேவா, ஸோ கால்சியமும்
ஆர்கானும் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இணை ஐசோபார்களுக்கு அது வந்து எடுத்துக்காட்டு. ஒரு ஆற்றல் மட்டத்தில் நிரப்பப்படும் அதிகபட்ச எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை வந்து 2n² அப்படின்றது ரைட்டான ஆன்சர். அதாவது வந்து அதிகபட்ச எலக்ட்ரான்களோட எண்ணிக்கை. யுரேனியம் ஐசோடோப் அணு உலையில் பயன்படுகிறது, கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும். அடுத்து எல்லையில் உள்ள லித்தியத்தில் உள்ள நியூட்ரான்கள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 4 அப்படின்றது ரைட்டான ஆன்சர். ஆர்கானின் இணைதிறன் வந்து 0. ஸோ கேட்பாங்க ஆர்கானோட இணைதிறன் பார்த்தீங்கன்னா 0. அடுத்து டால்டன் பார்த்தீங்கன்னா முதல் அணு கொள்கை அப்படின்றது டால்டன். சாட்விக் வந்து நியூட்ரான் கண்டுபிடிப்பு சாட்விக்கு. ரூதர்ஃபோர்டு வந்து நியூக்ளியஸை வந்து கண்டுபிடிப்பார். ஓகேவா. அடுத்து நீல்ஸ் போர் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் அணு மாதிரி அப்படின்றது ரைட்டான ஆன்சர். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதோட வந்து இந்த 4 லெசன் வந்து முடியுது. ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து நீங்கள் லெசன் நம்பர் 12 வந்து நீங்கள் வந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் லைக் பண்ண மறந்துடாதீங்க. அதே மாதிரி வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ, தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி நண்பர்களே, இந்த சின்ன சின்ன யூடியூப் சேனலுக்கு எல்லாத்துக்குமே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கண்டிப்பாக அமுக்குங்க. ஏன்னா அவங்க ரொம்ப ரொம்ப திறமையான வீடியோக்கள் இதெல்லாம் நிறைய போடுறாங்க பார்த்துருங்க. அவங்களுக்கு நம்ம ஆதரவு கொடுக்கணும்.